ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலாகாஸ் சாயன் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சௌச்சவ் வச்சு கூட்டு பொரியல் இல்லைன்னா குழம்பு இப்படி தான் வந்து வச்சுருப்பேங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுச்சவ வச்சு நம்ம வந்து இன்னைக்கு சட்னி வந்து பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியானது கூட ஆனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் எப்பவுமே ஒரே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சவுச்சவ் சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா சௌச்சவ் வந்து நம்ம கூட்டாக பொரியலோ வச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சட்னியாக வச்சு கொடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல வந்து கடாய் வச்சிருங்க கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து எண்ணெயில வந்து வதக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க அடுத்து இப்போ இதில் வந்து ஒரு பெரிய பல்லாரி அதாவது பெரிய வெங்காயத்தை வந்து ஒன்றை வந்து கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ அதுக்கடுத்து நம்ம மற்ற பொருட்கள் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நல்லா பழுத்த பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சில்லுன அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து வர மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்குங்க நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து வதங்கட்டும் ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் லைட்டாக வந்து வதங்கட்டும் லைட்டாக வதங்கினதுக்கு அடுத்து நம்ம வந்து சௌச்சவ் வந்து தொளி சீவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறதை வந்து போட்டலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் சௌச்சவ் தான் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு அரை சௌச்சவ் எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்க ஒரு சின்ன சைஸில் உள்ள சௌச்சோவ் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு இதே வந்து ஃபுல்லாக வந்து தொளி விட்டு கட் பண்ணி வந்து போட்டாச்சு இப்போ இப்போ இது நல்லா வேகட்டும் வேகிறதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் வந்து மூடியை வந்து திறந்து நல்லா வந்து காயை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு வந்து சவுச்சவ் வெங்காயம் தக்காளி எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி வந்து இருக்கும் அதனால வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சே சேர்க்க வேண்டாம் அப்படி நீங்கள் வந்து சேர்க்கணும்னு வச்சிங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணி வந்து தெளித்து விடுங்க இப்போவுமே நமக்கு வந்து காய் வந்து ஓரளவு வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நூ கொஞ்சமாக நூன்று நல்லாவும் வேகணும் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டு தான் வந்து வேக வச்சு விடுதேன் தேவைப்பட்டால் தண்ணி வந்து தெளித்து விடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்க்காம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நூ கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வெந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து மல்லி இலைகள் வந்து தூவிடலாம் தூவிட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்ச பொருள் வந்து ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம் இதுலேயும் நமக்கு வந்து ஈரப்பதான் இருக்கும் அதனால் இதை மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் லைட்டாக வந்து குற வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் கருவேப்பிள்ளை வந்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அடுத்து அந்த சட்னியில் எடுத்து இதை வந்து ஊற்றியாச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவு சௌ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா நமக்கு தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த சாதம் நல்லா சுட சுட சாதத்துக்குமே இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க எப்பவும் ஒரே மாதிரி சட்னி வைக்கிறதோட ஒரு டைம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதுக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்